எல்லோருக்கும் வணக்கம். வில் மெடல்ஸிலிருந்து கலைவாணி. நமக்கு நம்மளுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை இந்த இயற்கை எத்தனையோ நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கு, செஞ்சுக்கிட்டும் இருக்கு, இனி செய்யவும் போகுது. ஆனால் இந்த இயற்கையினுடைய செயல்பாடுகளுக்கு நாம் என்றைக்காவது நன்றி சொல்லியிருக்கோமா? இல்லை, அட்லீஸ்ட் ஒரு ஆல் தி பெஸ்ட் கிடையவே கிடையாது. ஆனால் நாம் எல்லோரும் இயற்கை பேரிடர் காலங்களில் இந்த இயற்கையை திட்டிருக்கோம், சபிச்சிருக்கோம். இந்த மனிதர்களே இப்படித்தான், ஒரு விஷயத்தால் பாதிக்கப்பட்ட வரைக்கும் அந்த விஷயத்தை பற்றி துளி கூட யோசிக்கிறதில்லை. அந்த விஷயத்தால் ஒரே ஒரு தடவை பாதிக்கப்பட்டுட்டா அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை சீக்கிரமாக மறக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு, நாம் நடக்கிற பாதையில் எப்போவுமே கிடைக்கிற ஒரு முள், அதை எடுத்து ஓரமாக போகணும்னு நமக்குள்ளே தோணாது. எனக்காவது அந்த முள் நம்ம காலை தச்சிச்சுன்னா, அதனால நம்மளுக்கு வழி ஏற்படுச்சுன்னா, அந்த முள்ளை உடனே அப்புறப்படுத்துவோம். அதுக்கப்புறம் நமக்கு பின்னாடி வரக்கூடிய மனுஷங்களுக்கும் அந்த முள் காலில் தச்சிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமாக நம்முடைய வாழ்க்கையில் எந்த பாதையிலையாவது முள்ள பார்த்தோன்னா எடுத்து ஓரமாக போடுவோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம், தண்ணி இல்லை, காரணம் மரம் இல்லை. காரணம், மரம் வைக்கணும், வச்சா மரத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் இல்லை. அங்கங்கே ஒரு சிலர் வராங்க, ஆனால் அவங்களுக்கான சப்போர்ட் அந்தளவுக்கு இல்லை. மரத்தை வச்சா மட்டும் போதுமா, அதை பராமரிக்கணும், பாதுகாக்கணும். எல்லாராலையுமே பேச முடியும், ஆனால் ஒரு சிலரால் மட்டும்தான் செயல்பட முடியும். கடவுள் எப்பயுமே இயற்கையின் மூலமாக மட்டும்தான் நம்மளை மாதிரி மனுஷங்கக்கிட்ட பேசுவார். நாம் எல்லாரும் கடவுள்கிட்ட நேரடியாக பேசிட முடியாது. கடவுள் எப்படி இயற்கையின் மூலம் நம்மக்கிட்ட பேசுகிறாரோ, அதே இயற்கையை ஒழுங்காக பராமரிக்கிறதன் மூலமாக நாமளும் கடவுள்கிட்ட பேசலாம். நீங்கள் கடவுள்கிட்ட பேசணுமா, மரம் நடுங்க. ஒரு மரத்தோட விலை ஒன்றும் ஆயிரக்கணக்கில்லை, ஆனால் ஒரு மரத்தோட உயிர் அழிஞ்சா அது மூலம் லட்சக்கணக்கான இழப்புகளை இந்த மனித சமுதாயம் சந்திக்க காத்துக்கிட்டு இருக்கு. நம்மளால் முடிஞ்ச நன்றி கடனை கடவுளுக்கு செலுத்துறதா நினச்சி, நம்மளால் முடிஞ்ச ஒத்துழைப்பை இயற்கைக்கு கொடுக்கறதா நினச்சி மரம் நடுவோம், மழை பெறுவோம். நன்றி.